கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசனம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நமது தேவன் மன உருக்கம் உள்ளவர். நமது கண்ணீரின் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எனவே உங்களுக்கு எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து தேவையானவற்றை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:13. கர்த்தர் அவளை பார்த்து அவர்களில் மனதுருகி கிட்டே வந்து பாலையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்து என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். The Lord saw her. He had compassion on her and said to her, Do not weep. Thank you.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அலாதே என்று சொல்லி அவ்வளவுதான். சரி, இப்போ வந்து அழுத ஸ்திரீக்கு ஒரு அதிசயம். அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருக்கு, அழுது ஜபிக்கணுமா. கத்த நமக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, செய்து முடித்து விட்டார். கத்த நமக்காக என்ன பண்ணிட்டாரு, சிலுவையில ரத்தத்தை சிந்திட்டாரு. நம்ம என்ன பண்ண, ஆனந்தமா இருக்கணும், யாரும் அழுது ஜெபம் பண்ணக்கூடாது, உபவாசிக்க கூடாதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நூதனமான ஒரு பிரசங்கள் இப்ப வந்துகிட்டே இருக்குது. அப்ப அழ வேண்டாம், ஜெபிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், அழுது ஜோம்ல வேண்டாம் சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இந்த வார்த்தையை குறித்து திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு வார்த்தை வந்து ஆண்டவருடைய சஞ்சாரத்துல இருக்கும்போது கிடைத்த ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ அழுதுகிட்டே என்ன பண்றா, போறா. கத்தர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேரங்களை அற்புதம் செய்தார். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அந்த அந்தய அதிகாரத்துல பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு அதிபதி ஒருத்தர் இருக்காரு, மிகப்பெரிய ஒரு அதிபதி. 100க்கு அதிபதினா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்பின்னு சொல்றாங்க. அவருக்கு கீழப்படுத்தா 100 ஒரு காவல்துறைகள் மக்கள் வேலை செய்வாங்க. ஒரு டிஎஸ்பி அப்படிம்பாங்க, ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேஞ்சுக்கு அவர். அவருடைய வேலைக்காரன் என்ன பண்றான், வியாதியா இருக்கான். அப்போ அவர் ஆண்டவர் வந்து அற்புதம் செய்கிறன்னு கேள்விப்பட்டு அதை விசுவாசித்து என்ன பண்றாரு, அவன் நேர போல என்ன பண்றான், ஆண்டவர் எப்படி போறான். அந்த 3வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் அணுகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவரை வந்து சொல்றதுக்கு எதுக்கு அப்படியே ஒரு வார்த்தைகள் வருது, எதுக்கு வந்து ஊழியக்காரங்க நம்ம நேரடியா ஜெபிச்சுட்டு போயிடலாமா, எதுக்கு என்ன பண்ணோம் ஊழியக்காரனை போய் தலையை கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனாலும் ஆண்டவரை அனுபவத்திற்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்கள் தேவைப்படுது. அதை வாசிங்க முழுசா. கேள்விப்பட்டு மூப்பர்கள், அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப மூப்பர்கள் சொல்லப்படா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டிசி மெம்பர்ஸ், இந்த சிசி மெம்பர்ஸ் இவங்களை சொல்லலாம். ஒரு ஆலயம், ஆண்டவருடைய சன்னிதானம், அதற்குன்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல என்ன பண்ணிருக்காங்க, மக்களை நிர்ணயிச்சிருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட சிலர் நினைக்கிறாங்க ஊழியக்காரங்கன்னா சில நேரங்கள் என்ன பண்றாங்க, 8வது உயரத்துக்கு போயிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மோகன் சிலாச சண்டை மாதிரி ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா போய் பார்க்க முடியாது. அப்போ அவர் வந்து ஒரு அண்ணன் வந்து உங்க வீட்டுக்கு வரணும், இப்ப நம்ம வீட்டுக்கு வரணும்னா உடனே வர முடியாது, வர மாட்டாரு. அப்ப என்ன பண்ண முடியும், சில ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. இப்ப இந்த 100க்கு அதிபதி என்ன பண்றான், அதை தான் பண்றான். நேர் எங்க போறான், நேரடியா வந்து எசிட்டு போயிருக்கலாம், போகாம என்ன செய்யறான், மூப்பர்கள்ட்ட போறான். ஐயா இந்த மாதிரி நான் ஒருத்தன் இருக்கேன், என்னுடைய வேலைக்காரன் என்ன பண்றான், சுகவீனமா இருக்கான், அவனை வந்து என்ன பண்ண சுகம் கொடுத்து முடி வாங்க சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷனோட என்ன பண்றான், அனுப்புறான். ஆண்டவர் என்ன பண்றாரு, கேட்டு வரதா இல்லையாரு, வரதா இல்லையா, வராரு. அவன் என்ன சொல்ற, நீங்க என்ன பண்ணுங்க, என் வீட்டுக்கு அவர் வரவே வேண்டாம். திரும்ப என்ன பண்ற, அவர் நேர போய் கூட சொல்லலாம், ஆண்டவரே நீர் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவன் கூட சொல்லலாம், அவன் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் தான், இருந்தாலும் அவனுக்கு கீழ்பட்டவங்களும் இருக்காங்க. அப்ப என்ன சொல்றான், வர வேண்டாம் சொல்றான். அந்த நேரமே என்ன பண்ணுது, அவனுக்கு அவன் வேலைக்காரருக்கு சுகம் கிடைக்குது. அடுத்தது பாருங்க, இது வந்து பார்த்தா அழைக்கிறான், மூப்பர்களை வச்சு அழைக்கிறான். அடுத்து என்ன பண்றான், அவனுடைய வேலைக்காரர் போய் என்ன பண்றான், ஆண்டவரை கைட் பண்றான். ஆனா இங்க ஒரு அற்புதம் நடக்கு பாருங்க, இது மிகப்பெரிய ஒரு அற்புதம். இவர் ஆட்டோமேட்டிக்கா அதை நல்லா வாசித்து பாத்தீங்கன்னா, அது தியானத்தோட வாசிங்க, ஆண்டவர் தன்னால தான் வராரு. அங்க என்ன பண்றாங்க, ஒரு வாலிபனை சுமத்து கொண்டு போறாங்க. அப்ப அந்த அந்த ஸ்திரீ வந்து ஆண்டவர் தேடினாலும் ஐயா போட்டிருக்குதா, தேடினாலா, தேடல. அப்ப பாருங்க, உங்கள் கண்ணீரின் ஜபத்தை காண்கிறது இல்லையா, அதனோட கண்ணீருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் அங்க நடக்கு பாருங்க. அதாவது அழுத ஸ்திரீக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு அதிசயம் அது. அவ தன்னால தான் அழுதுட்டு போறாள், ஆண்டவர் என்ன பண்ணல, அவ தேடல. ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் அவர் அறிந்தோ அறியாந்திருக்கலாம், அறியாம இருந்திருக்கலாம். ஆனாலும் அவருடைய துக்கம் அதிகமா இருந்துச்சு. ஒரே ஒரு மகன், அவள் வந்து ஒரு கைம்பன், கைம்பன் யாரு, கணவனை இழந்த ஒரு பொண்ணு, ஒரே ஒரு பிள்ளைதான் இருந்தா, அவனும் செத்து போயிட்டான். இப்ப அவளுக்கு யாரையும் தேடுறதுக்கு என்ன இல்லை, வெறுப்பா இருக்கும். இந்த சூழ்நிலைகளை வந்து அதை அனுபவிச்சுன்னு தான் தெரியும். ஒரு வீட்டுல ஒரு இழப்பு வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய மந்திரி வந்தாலும் சரி, எவ்வளவு உறவினர் வந்தாலும் சரி, அதெல்லாம் தேடாது. அந்த இழந்த அந்த ஒரு உயிரை தான் என்ன பண்ணுவோம், அந்த உண்மையான நேசிச்ச ஒரு முக்கியமா தாய் அப்படிங்கிற ஸ்தானம் வந்து என்ன பண்ணும், நீங்க எவ்வளவுதான் ஆறுதல சொல்லி பாருங்க, எத்தனை லட்சத்தை கொடுத்து பாருங்க, சாகுற வரைக்கும் அந்த நினைப்பு அவங்களோட போகவே போகாது. அப்ப அவ்வளவு ஒரு வேதனையோட அழுகிற ஒரு ஸ்திரீயை பார்த்து அந்த உள்ளந்தரியங்களை ஆறாம் தெரிகிற தேவன் அதான் பைபிள் சொல்லுது. அங்க ரெக்கமெண்டேஷன் வரல, 100க்கு அதிபதிக்கு வந்து ரெக்கமெண்டேஷன், மூப்பர்கள். அடுத்து என்ன பண்றா, வேலையால விட்டு அனுப்புறான், அங்க அற்புதம் நடக்குது. ஆனா இங்க பாருங்க, கண்ணீரை காண்கிற தேவன் நம்ம இயேசுப்பாதான் பாத்தீங்கன்னா சென்சிட்டிவான ஆளு. நீங்க அழுது பாருங்க, கேட்டு பாருங்க, கண்டிப்பா நடக்கும். அல்லேலூயா. நான் என் வாழ்க்கையில இதை நான் அழுதுருவேன், நான் ஆளை பார்த்ததான் அப்படி இருப்பேன், சண்டை போடுவாங்க அடிப்பாங்க. ஆனா சில விஷயங்கள் வந்து
உட்கார்ந்து அழுவேனா, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருப்பேனா, சென்னையில் உட்காந்துருப்பேனா, அன்னைக்கு தான் கிளம்பி போயிருப்பேனா, அவ போன் பண்ணுவா காலையில ஜெல்லி எலும்புல அப்படின்பா, என்ன அப்படின்னா காய்ச்சல் கொதிக்குது அப்படின்பா, ஒண்ணுமே இல்ல குடிக்கிறதான் போவேனா, அப்படி துண்டை கட்டிருப்பேனா, அதுலயே உட்காந்து அழுவேனா, தூரம் 600 கிலோமீட்டர் போக முடியாது, ஆண்டவரே கிருபையாயிரும் அழுவேன், திரும்பி வந்திருக்க மாட்டேன், ஆஸ்பத்திரி கூட போயிருக்க மாட்டான், அடுத்த 2 மணி நேரம் கழிச்சு போன் பண்ணி, 1 மணி நேரம் கழிச்சு காய்ச்சல் குறைஞ்சிட்டு சொல்லுவான் இல்லையா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுற்றர்கள் போகும் பாதையின் ஜீவம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம்.